உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமா என உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. ஆழ்கடலில் உயிர் வாழும் ஆக்டோபஸ் உயிரினம் தன் குஞ்சுகளை பொறிக்க 4 ஆண்டுகள் அடை காக்கிறதாம். அமெரிக்க விஞ்ஞானிகள் இதனை கண்டுபிடித்துள்ளார்கள். கடல் வாழ் உயிரினங்களில் குஞ்சு பொறிக்க அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் உயிரினம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவைச் சேர்ந்த பிரபல வடிவமைப்பாளர் ஒருவர் 1.1 கோடி மதிப்புள்ள கைப்பையொன்றை வடிவமைத்துள்ளார். 500 கிராம் எடை கொண்ட இந்த கைப்பையை உருவாக்க 18 கேரட் தங்கம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதோடு 345 வைரக்கற்கள் இந்த கைப்பையில் பதிக்கப்பட்டுள்ளன. 100 மனுதியாரங்களுக்கும் மேல் இந்த கைப்பையின் தயாரிப்பு பணி இடம்பெற்றுள்ளது. இந்த கைப்பை 1000 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடியது என்பதுதான் சிறப்பம்சம். அரசு குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசி யாராவது இந்த கைப்பையை வாங்குவார் என தயாரிப்பாளர் காத்திருக்கிறாராம். புற்றுநோய் கட்டிகள் வராமல் தடுப்பதில் கருப்பு மிளகு பெரும் பங்கு வகிக்கின்றதாம். அமெரிக்க விஞ்ஞானிகள் இதனை கண்டுபிடித்துள்ளனர். கருப்பு மிளகில் உள்ள வீரியமிக்க கேப்சிசின் குடல் புற்றுநோயை தடுக்கும் சக்தி கொண்டதாம். பெருங்குடல் சுவர்களில் காணப்படும் செல்களில் இந்த கேப்சிசின் செயற்பட்டு புற்றுநோய் கட்டிகளை எதிர்க்கும் காரணிகளை உருவாக்குகின்றதாம். விண்வெளியில் புவியீர்ப்பு சக்தி இல்லாத இடங்களில் பல்லிகள் மற்றும் பிற உயிரினங்களில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக தானியங்கி கருவிகள் இணைக்கப்பட்ட விண்கலம் ஒன்றை ரஷ்ய விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஒன்று விண்ணுக்கு அவையது. 6 டன் எடை கொண்ட இந்த விண்கலம் புவியீர்ப்பு விசைக்கு அப்பால் சென்றதும் தரையில் உள்ள நிலைய கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. பூமியில் விழுந்து நொறுங்கவிருந்த இந்த விண்கலத்தை ரஷ்ய விஞ்ஞானிகள் பத்திரமாக மாற்றுள்ளார்கள். இயற்பியல் விதிகளுக்கு எதிராக சூரிய சக்தியின் மூலம் உண்டாகும் நுண்ணலைகளை கொண்டு இயங்கும் ராக்கெட் இன்ஜினை நாசா விஞ்ஞானிகள் வடிவமைத்துள்ளனர். உந்துதல் சக்தியில் மட்டுமே ஒரு பொருள் முன்னோக்கி நகரும் என்ற இயற்பியல் விதியை ஒருங்கிணைக்கும் வகையில் இம்பாசிபிள் என்ற புதிய வகை தொழில்நுட்பத்தில் இந்த ராக்கெட்டினை உருவாக்கி ஓட்டத்தையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது நாசா. உலகம் சுற்றும் வர்ணம். பங்களாதேஷ் அணிக்கான உதவி பயிற்சியாளராக பணிபுரியும் ஹதுர சிங்கவின் உதவி பயிற்சியாளராக இணைவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்ததை தொடர்ந்து இலங்கை கிரிக்கெட் அணியின் உதவி பயிற்சியாளர் ருவான் கால்பகி மற்றும் சுழல்பந்து பயிற்சியாளர் பியால் விஜயதுங்க ஆகியோர் தங்களின் ராஜினாமா கடிதத்தை இலங்கை கிரிக்கெட் சபையிடம் கையளித்துள்ளனர். இலங்கை மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரின் முதலாவது போட்டி நாளை காலை சர்வதேச மைதானத்தில் ஆரம்பமாகின்றது. இந்த தொடருடன் இலங்கை அணியின் நட்சத்திர வீரர் மகிழ்ச்சா வர்தனா டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 20-20 போட்டிகளில் அதிக தடவைகள் ஓட்டமெதுவும் பெறாது ஆட்டமிழக்காத வீரர் என்ற சாதனையை மேற்கிந்திய தீவுகள் அணியின் நட்சத்திர வீரர் கிறிஸ் கெயில் படைத்துள்ளார். கிறிஸ் கெயில் இதுவரை பங்கு பற்றிய 90 போட்டிகளில் ஓட்டம் பெறாது ஆட்டமிழக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உலகம் சுற்றும் வர்ணம். லிங்குசாமியின் இயக்கத்தில் சூர்யா சமந்தா நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் அஞ்சான். இந்த திரைப்படம் August 5 வெளியாவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவேளை விஜய் ஆண்டனியின் சலீம் திரைப்படம் August 29 வெளிவருகின்றதாம். யுவராஜின் இயக்கத்தில் அதர்வா பிரியா ஆனந்த் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் இரும்பு குதிரை. இந்த திரைப்படத்தின் இசை நாளைய தினம் வெளியாகின்றது. இந்த திரைப்படம் August 29 வெளிவரும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 1982 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் 3 முகம். இந்த திரைப்படத்தின் ரீமேக் உரிமத்தை வாங்கியுள்ளார் ஜிகர்தண்டா திரைப்பட தயாரிப்பாளர் கதிரேசன். 3 முகம் திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அலெக்ஸ் பாண்டியன், அருண், ஜூன் என 3 வேடங்களில் நடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் நடிக்கப் போகும் நடிகர்களின் தெரிவு விரைவில் இடம்பெறவுள்ளதாம். இத்துடன் இன்றைய உலகம் சுற்றும் வர்ணம் தொகுப்பு நிறைவடைகின்றது. உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒலிப்பதிவை வர்ணம் FM-இன் Facebook மற்றும் YouTube தளங்களில் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நான் கிருஷ்ணி. உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமா என உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. வர்ணம்.